கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஹாப்பி பர்த்டே சாங் தான் கத்துக்க போறோம். சோ அவங்கவுங்க நேமுக்கு எப்படி நம்ம ஹாப்பி பர்த்டே சாங் வாசிக்கலாம் அப்படின்னு பாக்க போறோம். சோ அந்த நேம் வரும்போது மட்டும்தான் நோட்ஸ் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே ஒன்று தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் பாத்திரலாம். ஸோ ஃபிங்கரிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சீல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அஞ்சு ஃபிங்கர் பொசிஷன் வச்சுக்கோங்க. சி சி டி ஃபர்ஸ்ட் டூ ஃபிங்கர் சி சி டி சி எஃப் ஏ வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணும், தட் மீன் ஃபோர் கவுண்ட். சி சி டி சி எஃப் ஏ டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பீட் நிற்கணும். சி சி டி சி ஜி எஃப் டூ த்ரீ ஃபோர் சி சி சி. ஸோ இங்க இருந்து இந்த சி போகும்போது கையை நம்ம இப்படி ஜம்ப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சி சி சி. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஏ வாசிப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபிங்கரை ஏக்கு வச்சுக்கிறேன், தேர்ட் ஃபிங்கரை எஃப்க்கு வச்சுக்கிறேன். ஓகேவா, சி சி சி. ஒரு நோட்டை விட்டு அடுத்த ஃபிங்கர், ஒரு நோட்டை விட்டு அடுத்த ஃபிங்கர், தென் டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபிங்கர். ஓகே, தேர்ட் லைன் மறுபடியும் வாசிக்கிறேன், ஜம்ப் ஜம்ப் E D. அதுக்கப்புறம் B flat-க்கு fourth finger F G F B B A F G F. Okay, so fingering மட்டும் பாத்துக்கோங்க. First ரெண்டு லைனுக்கு இதுதான் அந்த அஞ்சு fingering. C C D C F E C C D C G F. Third line-க்கு மட்டும் finger நம்ம jump பண்றோம். C C C. ஒரு நோட்டு விட்டு நெக்ஸ்ட் ஃபிங்கர், ஒரு நோட்டு விட்டு நெக்ஸ்ட் ஃபிங்கர், அப்புறம் லைன் லைன் நோட்ஸ், அப்புறம் ஃபோர்த் ஃபிங்கர் பி ஃபிளாட்டுக்கு பி பி ஏ எஃப் ஜி எஃப். இப்போ நம்ம பாட்டு பாடிட்டே வாசிக்கலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ராஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இதுல பிரிச்சுக்கோங்க. ரெண்டு லெட்டரா பிரியுது. ஓகேவா, நானா. சோ உங்க லெட்டர் ரெண்டா பிரியுதா மூணா பிரியுதான்னு பாத்துக்கோங்க. மேக்சிமம் இந்த டூ த்ரீ குள்ள பாடும்போது ஈஸியா இருக்கும், கொஞ்சம் பெருசா போகும்போது அதுக்கேத்த மாதிரி நோட்ஸும் நமக்கு பெருசாகும். இந்த டூ த்ரீ குள்ள பிரியற மாதிரி பாருங்க. என்னென்ன நேம்? ஹாப்பி பர்த்டே டு பானு, ஹாப்பி பர்த்டே டு கல்யாண். சோ எல்லாமே ஒன் டூ ஒன் டூ இப்படிதான் பிரியுது. சோ எல்லாத்துக்குமே ஒன் டூ தான் பிரியுது. சோ ஈடி வச்சாலே போதும். ஈடி ராஜி பானு அனன்யா. அனன்யா வரும்போது அனன்யா மூணா பிரியுது, அனன்யா அனன்யா. சோ மேக்சிமம் இந்த ரெண்டு இல்லன்னா மூணா பிரியும். வாசிப்போம் இல்லனா இஇடி வாசிப்போம். இது ரெண்டுக்குள்ளதான் வாசிப்போம். இதுக்கு மேல பெரிய பேரா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பாடுறோம்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நோட்ஸ் நம்ம மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜசேகர் அந்த மாதிரி பெரிய நேமா இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட்டா ராஜான்னு சொல்லுவோம், இல்லைனா சேகர்னு சொல்லுவோம். அப்போ சேகர் ராஜா இப்படி பிரிச்சுக்கலாம். பட் ஃபுல்லா நம்ம சொல்லும் போது ராஜசேகர் அதை எப்படி பிரிக்கலாம்? ராஜசேகர் நாலு நோட்டா பிரியுது இல்லையா, ராஜசேகர் ராஜசேகர். அப்போ அதே இடிக்குள்ளதான் வரும். சம் நேம்ஸ் கொஞ்சம் ராகமா பாடுவோம், அதாவது பானு பிரியா. அப்போ பானு பிரியா அஞ்சு நோட்டா வருது. அப்போ பானு பிரியா. ஓகே, பானு பிரியா. அதுக்காக தான் நான் சொல்றேன் அந்த நேம் ஷார்ட் பண்ணிக்கோங்க, பானு.
ஓகே. ஸோ நம்ம ஹாப்பி பர்த்டே பாடும்போது அவங்க நேம் பாடும்போது குட்டி குட்டி நேமாக தான் பாடுவோம், பெரிய வேர்டாக பாட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக பிரிக்கும் போது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லென்த்தாக போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இடி வரும், இஇடி வரும், அப்போ மூணாவது நோட்டு நிற்கிற மாதிரி, அதே இடியில மூணாவது இ வந்து நிக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா வரும், ஓகேங்களா? சோ இதுக்குள்ளதான் நம்ம ரேண்டமா மாத்தி மாத்தி எல்லாரோட பேருமே மேக்சிமம் இதுக்குள்ளதான் வரும், ஓகேங்களா? சோ இந்த நாளில உங்க பேர் என்ன இருக்கு அப்படிங்கறது பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வரல, எனக்கு இந்த பேருக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமாண்ட்ல உங்க நேம போடுங்க, அதுக்கு என்ன நோட் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கமாண்ட்லயே சொல்றேன், ஓகே? சோ இப்ப நம்ம நேமுக்கு பாடணும்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மாரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சோ இதுல உங்களுக்கு நாலு டைப்பா நேம் சொல்லியிருக்கேன், ஈடி வரும், ஈடி வரும், ஈடி வரும், இதே இல்லாம என்னோட நேமுக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல அப்படிங்கறவங்க உங்களோட நேம கமெண்ட்ல கொடுங்க, அதுக்கு என்ன நோட் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் டைப் பண்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அகாடமியில ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, கீபோர்ட், பியானோ, வீணை, வயலின், ஃப்ளூட், பாட்டு கிளாஸ், இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னால லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, வீடியோ கிளாஸா இருந்தா நான் எப்ப வேணாலும் பாத்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்க, www.maraacademy.com. தேங்க்யூ.